உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். அந்த 4 ஆண்டு அம்மாவின் ஆட்சி காலத்தில் ஆட்சி முழுவதும் எடுத்து பார்த்தால் பொள்ளாச்சியில் ஒரே ஒரு பாலியல் சம்பவம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்வதை போல நாளும் பொழுதும் இப்படி எண்ணற்ற சம்பவங்கள். சட்டமன்ற கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 4 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுடைய பேச்சையும் அங்கே பதிய வைக்கப்பட்ட கருத்துக்களையும் எடுத்து பார்த்தால் உண்மையான எதிர்க்கட்சி என்றைக்குமே தமிழகத்தில், அது ஆளுங்கட்சியாக இருந்தால் நம்பர் 1 கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நம்பர் 1 எதிர்க்கட்சி என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது மக்களுக்கு விளங்கும் என்று சொன்னால் ஆணித்தரமாக இன்றைக்கு திமுகவே பதில் சொல்வதற்கு அசந்து போகின்ற அளவிற்கு கடந்த 4 நாள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எதிர்க்கட்சி தலைவர் முதல் உறுப்பினர்கள் அத்தனை வருட செயல்பாடுகள் இருந்தது. இதை பற்றி ஒரே வரையில் சொன்னேன்னா, அந்த 4-5 நாள் நடைபெற்ற கூட்டத்தொடரில் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. முழு படமும் எப்போ வருதுன்னா, இன்னும் பட்ஜெட் கூட்டம் 6ஆம் தேதி மானிய கோரிக்கை கூட்டம் நடக்க போகுது. ட்ரெய்லருக்கு அவங்க அரண்டிருக்காங்கன்னா இனி படம் வரும்போது என்னாகும், எவ்வளோ படம் எவ்வளோ திருவிழா இருக்குங்கிறத சட்டமன்றத்தில் எங்களுடைய வாதங்கள் வருகின்ற நேரத்தில் எங்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய கருத்துக்களை, இந்த ஆட்சியின் அவலங்களை, ஆட்சி செய்யாத திட்டங்களை நாங்கள் எடுத்து எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக, ஆளுங்கட்சியுடைய கவனத்திற்கு நாங்கள் எப்படியெல்லாம் எடுத்துச் செல்கின்றோம் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீர்கள். அது அந்த பணியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் ஈடு கொடுக்க முடியாது. திமுகவுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களால் தான் முடியும். அவர்களே ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சியின் பணி இன்றைக்கு அமைந்திருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அற்புதமான திட்டங்கள், அம்மா மினி கிளினிக் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார்கள், ஆனால் மக்களின் கோபம் அங்கே வந்திருக்கின்றது. நகைக்கடன் பல்வேறு நிபந்தனைகளை சொல்லி அதில் முறைகேடுகள் இருந்தாலும் முறைகேடுகளை தவிர்த்து விட்டு வழங்கலாம். இன்றைக்கு 13 லட்சம் பேர் தான் நகை, பிறகு 16 லட்சம் பேர் தான் இருக்காங்க. நகை வாங்கியவர்கள் 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள். இன்றைக்கு 34-35 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். அதே போல் விவசாயிகளுக்கு உரிய பயிர் இழப்பீடு சென்ற ஆட்சி காலத்தில், அம்மாவின் ஆட்சி காலத்தில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் வழங்கப்பட்டு இன்றைக்கு மார்ச் வரை வழங்கப்படவில்லை. இன்றைக்கு விவசாயிகள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இங்கே நமது ஊரப்படுத்தல உள்ள என்றால் தீப்பெட்டி தொழில் இன்றைக்கு முடங்குகின்ற அளவிற்கு பட்ஜெட்டில் தொழிலை பாதுகாக்க எந்த அம்சமும் இல்லை. இது நாங்கள் சொல்கிறத விட அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள், தீப்பெட்டி தொழில் ஆலை அதிபர்கள் சங்கத்தில் சென்றவர்கள். அதே போல் தாலிக்கு தங்கம், இது மகத்தான திட்டம். இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டிய தாக்கத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் விரைவில் எதிர்கொள்வார்கள். மக்களிடம் எதிர்ப்பை எப்படி என்று சொன்னால், தங்கத்தை வைத்து அரசியல் நடத்தியவர்கள் திமுகவினர். 1980 புரட்சி தலைவர் MGR அவர்கள் முதலமைச்சராக இருந்து பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஜனதா அன்றைக்கு பாரத பிரதமர் மொராஜி தேசாய் தலைமையில் கூட்டணி அமைத்தோம். அன்றைக்கு மத்திய அரசின் பொருளாதார கொள்கையினால் அன்றைக்கு தங்கம் விலை உயர்ந்தது. ஆனால் ஒரு வசனம், திமுகவினரால் தமிழகம் முங்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு போல ஊடகத்துறை பத்திரிகை துறை இல்லை. வால் போஸ்டாக எழுதி, சோரில் எழுதி, தாலிக்கு தங்கத்தை வரைந்து, தாலி இங்கே தங்கம் எங்கே கேட்டவர்கள் திமுகவினர். இன்றைக்கு அதே சரித்திரம் வரலாறு திரும்புகின்றது. அது மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தேர்தலில். தாலி இங்கே தங்கம் எங்கே, தாலிக்கு வெங்காயம் எங்கே, இந்த ரெண்டு தான் இன்றைக்கி பிரச்சனை. தங்கமும் வெங்காயம் மட்டும் ஒரு ஆட்சியவே தமிழகத்தில் புரட்சித்தலைவர் MGR இருக்கும்போதே மாறுபட்ட தீர்ப்பை மக்கள் வழங்கினார்கள். இன்றைக்கு தாலிக்கு தங்கம் வழங்கிய அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு ரத்து செய்திருக்கின்றார்கள். இனிமேல் மக்கள் மன்றத்திற்கு வருகின்ற நேரத்தில் திமுகவினர் இவர்கள் 80 சொன்ன வசனம் அவர்களுக்கே திரும்பும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரு? இன்னைக்கு அன்றைக்கு பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம், அந்த 4 ஆண்டு அம்மாவின் ஆட்சி காலத்தில் ஆட்சி முழுவதும் எடுத்து பார்த்தால் பொள்ளாச்சியில் ஒரே ஒரு பாலியல் சம்பவம். அது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்வதை போல நாளும் பொழுதும் காலையில் பத்திரிகை பார்த்தால், ஊடகத்தை பார்த்தால், தினசரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், இன்னும் சொல்லப்போனால் 3 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகள்கிட்ட பாதுகாப்பு இல்லாத சிறு குழந்தைகளிலிருந்து இளம்பெண்கள் வரை பாலியலால் பாதிக்கப்பட்டு, நேற்று தினம் கூட உடுமலைப்பேட்டையில் ஒரு பெண் +2 மாணவி கழுத்தறுக்கப்பட்டு வீட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி எண்ணற்ற சம்பவங்கள். தூத்துக்குடியில் பெற்ற மகளே தாயை கொலை செய்த 4 நண்பர்களுடன் சேர்ந்து செய்த சம்பவம். இப்படி துணிச்சல் எப்படி வருகின்றது? இந்த திமுக ஆட்சி வந்த உடனே குற்றங்கள் எப்பவும் கொலைகள் குற்றங்கள், ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவின் ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தை விட்டு அத்தனை ரவுடிகளும் குண்டர்களும் சென்னை விட்டு ஓடினார்கள். இது வரலாறு. ஆனால் இன்றைக்குள்ள காவல்துறை தலைவர் என்று சொல்லியிருக்காங்க, 3000 குண்டர்களுக்கு 3000க்கும் மேற்பட்ட ரவுடிகள் இங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள்.
ரவுடிகள் இருக்கின்றார்கள், ரவுடிகள் வெளியே நடமாடுகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த அளவுக்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கின்றது. நாளும் பொழுதும் பொள்ளாச்சி ஒரு பாலியல் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்தவர்கள், நாங்கள் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. அந்த கொள்கை கோட்பாடு நாங்கள் இன்றைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த குற்றங்களை நிச்சயமாக சுட்டிக்காட்டி இந்த அரசின் கையாளத்தனத்தை நாங்கள் தோலுரைத்து நிச்சயமாக சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக அனைத்து அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் போராடும். இல்லை, அது விசாரணை கமிஷனில் விசாரணை கமிஷனில் நடைபெற்ற சம்பவம். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை கமிஷன் என்பது ஒரு நீதிமன்றம் போல, அந்த நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர் போய் பேசியிருக்கின்றார். அதில் மற்றவர்கள் நாங்கள்லாம் கருத்து சொல்வது சரியா இருக்காது. உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.